அங்கே வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா தமிழ் சங்கம் அவங்க இதில் பார்க்குறப்போ அந்த கல்வி முறையை பற்றி நாங்கள் பேசினோம் சார். அங்கே பேசுகிறப்போ அங்கே 1 முதல் 6 வகுப்பு வரைக்கும் படிக்கிறவங்க தொடக்க நிலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 7 to 10 வரைக்கும் படிக்கிறவங்க ஒரு காலேஜ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நடுவில் 1 to 6 அதுக்கப்புறம் வந்து 7 to 10 அதுக்கப்புறம் 11, 12 அந்த இது படிக்கிறவங்கள கல்லூரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறவங்கள யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படிப்பு முழுவதும் மாணவர்களுக்கு எப்படின்னா அரசாங்கமே எல்லா செலவும் செஞ்சுக்கிறாங்க. அதனால் மாணவர்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க நிலை பள்ளிகள் அவங்க வீட்டுக்கு அருகிலேயே இருக்குமா, அதே இது வந்து உயர் தொடக்க நிலை பள்ளிகள் வந்து 2-3 ஊருக்கு நடுவில் இருக்கும். அதே மாதிரி கல்லூரிகள் அப்படிங்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும். அப்போ தொடக்க கல்வியில் படிக்கிறப்போ அந்த பிள்ளைங்க மாணவர்களின் எண்ணிக்கை வந்து ஒரு வகுப்புக்கு வந்து 30 மாணவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க படிப்புக்கு வந்து புத்தகம் முழுவதுமாக அரசே கொடுத்துட்றாங்க. அங்கே ரொம்ப ரொம்ப நாங்கள் ரொம்ப கவனித்த விஷயம் என்னதுன்னா இலவசமாக கொடுக்குற அந்த புத்தகங்களை அந்த மாணவர்கள் என்ன செய்யணும்னா திருப்பி பத்திரமாக வந்து அரசுக்கு செலுத்தணும். அப்போ அரசுக்கு செல்கிறப்ப எந்தவித கிளியல் எதுவுமே இல்லாமல் தர்றப்போ அந்த பசங்கக்கிட்ட ஒரு அங்கேருந்தே அந்த பொறுப்பு வந்து கடமையும் அந்த பசங்களோட மாணவர்களோட கடமையும் அங்கே வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிறப்போ நாங்கள் கற்றுக்கிட்ட அந்த விஷயம் இதை நம்ம மாணவர்களுக்கு கண்டிப்பாக செல்லுது. ஏன்னா அரசு வந்து நமக்கு எவ்வளோ விதமான இலவச சலுகையை வழங்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம செய்யணும். அதே மாதிரி யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கும் சரி காலேஜுக்கு போகிறதுக்கும் அங்கே வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னா ஒரு தேர்வு வைக்கிறாங்க. அந்த தேர்வில் அவங்க வெற்றி பெற்றால் மட்டும்தான் அந்த காலேஜுக்கும் சேர முடியும் யூனிவர்சிட்டிக்கும் சேர முடியும். மற்ற ப்ரைமரி எஜுகேஷன் மிடில் எஜுகேஷனில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தேர்வு அந்தந்த ஒரு ஒரு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 மார்க்ஸுக்கு வந்து யூனிட் டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. அந்த யூனிட் டெஸ்ட்டை வந்து அந்த மார்க்கை குறிச்சிக்கிட்டே வந்து குமுலேட்டிவாக வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து ஆண்டு இறுதியில் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா மதிப்பீடு செஞ்சு பாஸ் போடுறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த பசங்க வந்து ஒவ்வொரு விதமாக அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது அந்த லாஸ்ட் எண்டில் இருக்கிற அந்த தேர்வில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவங்க அடுத்த நிலைக்கு போகணும். அப்படி தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா திருப்பி இன்னொரு வருடம் அவங்க படிச்சுட்டு தான் போகணும். அப்போ நம்ம மாணவர்களுக்கும் அந்த வழிகாட்டல் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய மெடிக்கல் காலேஜஸ் அந்த பசங்களுக்கு வந்து இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஒரு மெடிக்கல் காலேஜ் படித்து முடிக்கணும்னா அவங்க வந்து 10 வருஷம் படித்து ஆகணும். அப்படிங்கிறப்ப நம்ம மாநிலத்தில் வந்து பார்க்குறப்போ அந்த இது வந்து 6 வருஷம்தான். அப்போது அந்த இதில் பார்க்குறப்போ நம்ம கல்வி மிகவும் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இதில் வந்து நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆசிரியரும் அங்கே நாங்கள் கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா அந்த கலாச்சாரம் பண்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அந்த கட்டிட அமைப்பு முறைகள் அந்த அரண்மனைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதிலேருந்து அந்த கலை கலாச்சாரத்தை அந்த மக்களோட பண்பு பழக்க வழக்கத்தை பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். இதையும் எங்களது மாணவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்கப்படுத்துகிறோம். எங்களுக்கு வந்து இப்போ கூடுதல் பொறுப்பாக எங்கள் அனைத்து மாணவர்களையும் இதை சிறப்பான விதத்தில் கொண்டு செல்வதற்கு இருக்கிறது. அதனால் இந்த பொறுப்பை கண்டிப்பாக நாங்கள் செயல்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நான் ராதிகா, திண்டுக்கல் மாவட்டம். இந்த 54 கனவாசிரியர்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு திருப்பி கிடைக்காது. எப்படின்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கேருந்து போகும்போது அங்கே என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப திகைப்போடு தான் போனோம். இந்த பயணம் எங்களுக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த நாட்டினுடைய மக்கள் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, கலாச்சாரம் எப்படி இருக்குது, கல்வி முறை எப்படி இருக்குது, அங்கே இருக்க போக்குவரத்து, நீர் மேலாண்மை, மின்சார சிக்கனம், ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு மிகவும் ரம்மிப்பாக இருந்துச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி எங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமப்புற மாணவர்களுக்கும் பயன்படும் வண்ணமாக நாங்கள் இதை கொண்டு சேர்க்க போகிறோம். இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கும், துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கல்வி அதிகாரிகளுக்கும் எங்களது 54 கனவாசிரியர்கள் மூலமாக சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதில் நாளாக முதல் தலைமுறை பட்டதாரி, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வந்து அரசு ஏற்படுத்தி கொடுத்தது. தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை தேர்வின் மூலம் அடிப்படையில் முழுக்க முழுக்க மெரிட் மதிப்பெண் அடிப்படையில் எங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்படி ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த தமிழக அரசுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறதுல கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. இந்த மிகப்பெரிய வாய்ப்புங்கிறது வந்து அனைத்து தொடக்க கல்வி, நடுநிலை, உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த பிரான்ஸ் சுற்றுப்பயணங்கிறது யாருக்குமே கிடைக்காத அரிதான ஒரு வாய்ப்பு. இங்கே நிறைய அந்த நாட்டோட பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கம், அங்குள்ள மாணவர்களோட தரம் நிலை எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்.
கண்டிப்பாக அதை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாந்து இந்த குழந்தைங்களுக்கு அதை நாங்கள் செயல்படுத்துவோன்னு மனதார பள்ளிக்கல்வித்துறைக்கு உறுதியளிக்கிறோம். நான் அரசு பள்ளியில் பயின்று இன்று இந்த மாபெரும் சிறப்பு பயணத்தில் கலந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி. அங்கே நாங்கள் நிறைய ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப கூர்ந்து கவனித்தோம். அதில் நான் ரொம்பவும் அட்மையர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஹோட்டல்லையும் நாங்கள் சாப்பிட்ட ஒத்த ஹோட்டல்லையும் சரி, பிளாஸ்டிக்ஸோ அல்ல வேறு அந்த ஒன்டே யூஸ்னு சொல்லுவோமே அந்த மாதிரியான எந்த ஒரு கப்பு சாசரு பிளேட்டு ஸ்பூனு எதையுமே நாங்கள் பார்க்கல. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிளேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரீயூசபிள், அந்த பீங்கான் பாத்திரங்கள் தான் இருந்தது. டம்ளர்ஸ் பார்த்தாலும் பீங்கான் டம்ளர்ஸ் தான் இருந்தது. ஸ்பூனு ஃபோர்க்கு எல்லாமே மரத்தால் செய்யப்பட்டதாக இருந்தது. நாங்கள் ஜூஸ் குடித்தோம். ஜூஸ் குடிக்கிற அந்த பேப்பர், நம்ம அந்த சொல்லுவோம் இல்லையா, வெளியில் இருக்கிற அந்த பேப்பர் மற்றும் ஸ்ட்ரா அத்தனையுமே பேப்பர். அதை பார்க்கும்போது சுற்றுச்சூழல் பற்றி நம்ம வாயால் பேசக்கூடாது, அதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும். அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஏதோ ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். அந்த மாற்றத்தை இளந்தலைமுறைகளாகிய என்னுடைய மாணவர்கள்டிருந்து நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்புறம் இன்னொன்று ஒரு விசேஷம் அப்படின்னா, நம்ம நிறைய உணவுப் பொருட்களை வேஸ்ட் பண்ணுறோம். அங்கே நாங்கள் சாப்பிடும்போது பார்ப்போம், சுற்றியிலும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பீப்புளும் ஈவன் சின்ன குழந்தை கூட எந்த ஒரு ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ணலை. அப்படியே நம்ம வலிச்சு சாப்பிடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு சின்ன சாசாக இருந்தாலும் சரி, அந்த பிரெட்டு துகள்களாக இருந்தாலும் சரி, சிந்தாமல் செதறாமல் அவ்வளோ அழகாக அந்த டேபிள் மேனர்ஸோடு சாப்பிட்டாங்க. அதையெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன்.